சன் தொலைக்காட்சியில் டிஆர்பி ரேட்டிங் வைஸ் டாப்பில் இருக்கிற ஒரு சீரியல் தான் கயல். இந்த சீரியலுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சீரியலில் சைத்ரா ரெட்டி மற்றும் சஞ்சீவ் இவங்க ரெண்டு பேரும் தான் லீட் ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே ஒரு நல்ல வரவேற்பு தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு மக்கள்கிட்ட. இந்த கதையோட மையம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய குடும்பம், அதை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காப்பாற்றும் ஒரு பெண், அவங்க தான் கயல். அப்புறம் அந்த குடும்பத்திற்கு தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து எப்படி வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம கயலுடைய தங்கை ஆனந்தி வந்து ஒரு கொலை செஞ்சுருப்பாங்க, அந்த கொலையை பற்றி விசாரிக்கும் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடித்து வந்தவர் தான் பிர்லா போஸ் அவர்கள். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பிர்லா போஸை வந்து திடீர்னு சீரியலில் காணும், ஸோ அதனால் இவர் இந்த சீரியலை விட்டு போயிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய கேள்விகள் எழும்பிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக அவர் வந்து ஒரு பேட்டியில், சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த சீரியல்லேருந்து என்னை வந்து நீக்கிட்டாங்க, அந்த நீக்கப்பட்டதை கூட முறையாக வந்து என்னை கூப்பிட்டு சொல்லலை. கயல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இயக்குனர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து மற்ற எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்றது வந்து ஒரு விதி இருக்குது தான். ஸோ அதை பற்றி நான் வந்து கேள்வி கேட்டேன், அதனால் இயக்குனர் திட்டம் போட்டு என்னை வந்து நீக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிர்லா போஸ் வந்து தெரிவிச்சிருக்காரு. மற்றபடி சன் டிவிக்கோ இல்லை இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் என் கூட இல்லை, எதுவாக இருந்தாலும் இயக்குனர் வந்து பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பிர்லா போஸ் அவர்கள் சமீபத்தில் இன்டர்வியூவில் கொஞ்சம் கோபமாகவே அவருடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தினார். ஸோ இதனால தான் இவரை வந்து கொஞ்ச நாளாக காணுமா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இது என்னையா இது புதுசாக இருக்குது, டேரக்டர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட்லாம் சாப்பிட்ணுன்னா இது என்ன இந்த காலத்துலேயும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.